ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த குயின்சி அண்ட் ராபர்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி ரெண்டு மணி நேரம் வழக்கம் போல் வச்சு நம்மளை அனுப்பிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்லேருந்து காத்துட்ருக்காங்க. பட் காலையில் வரைக்கும், காலையில் மார்னிங் சாங் ப்ளே பண்ணுறாங்க, அப்பவும் வந்துட்டு அவங்க கூண்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. கூண்டுக்குள்ளே இருந்து தான் நம்ம குயின்ஸ்லாம் டான்ஸ் பண்ணாங்க. என்னாச்சு? எப்பயுமே பிக்பாஸ்க்கு செல்லப்பிள்ளையாக குயின்ஸ் இருந்தாங்க, இப்போ என்ன அவங்கள வந்துட்டு வெளியே விடாமல் இப்படி பிக்பாஸ் பண்ணிட்டுருக்காரு? ஒன்றுமே புரியும், எல்லாருக்குமே ஷாக்கு. ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதே மாதிரி தான், சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து இதே கொஸ்டின் தான், எப்படி குயின்ஸே வந்துட்டு பிக்பாஸ் இவ்வளோ நேரம் வச்சிருக்காரு? லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா ரக்ஷிதாவையும் ராபர்ட் மாஸ்டரையும் முன்னாடியே வந்து அனுப்பி விட்டாப்புல, அதுக்கு முன்னாடி வந்தவங்களையும் சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டாப்புல. இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி வந்து, அதுவும் இந்த வாரம் ஸ்பெஷலாக வந்துட்டு ராபர்ட் மாஸ்டர் அண்ட் குயின்ஸே வந்திருக்காங்க, இவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க அப்படின்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு குயின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நடுவுலேயே அதாவது சிவின் கணேசன் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது டக்குன்னு வெளியே வந்துட்டு உள்ளே போயிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பனிஷ்மெண்ட்டாக பிக்பாஸ் வந்து கொடுத்துருப்பார். பட் குயின்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு வெளியே வந்து மூஞ்சை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அதுக்கும் கண்டிப்பாக பிக்பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரோ. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்களை இவ்வளோ நேரம் உள்ளே வச்சிருக்காரோ, அப்போ எதுக்கு ராபர்ட் மாஸ்டர் உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ். இதில் இன்னொரு காமெடி வேறு நடக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா இவரை வந்து குஷிப்படுத்துறதுக்காக எல்லா கண்டஸ்டன்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் பேசலாம் வரும்போது மைக்கெலாம் வந்துட்டாப்புல, அந்த டைம் கூட வந்துட்டு நம்ம பிக்பாஸ் முழிச்சுக்கிட்டு அமுதவாணன் மைக்கை மாட்டுங்க அப்படின்னு உடனே இவர் காண்டாகிட்டு உள்ளே போகிறாப்புல. இவங்க இந்த குயின்ஸ் மேடம், இதை மட்டும் நல்லா பேசுங்க, மற்றபடி உள்ளேயே வச்சுருங்க எங்களான்ற மாதிரி அவங்க கலாச்சி விட்டாங்க. இவருக்கு பயம் ராபர்ட் மாஸ்டருக்கு, அஜிக்கியோ எம்மா அவராக நினச்சி பாவம் பார்த்து விட்டாலும் பரவாயில்ல, நீ பேசுகிறத பட்டால் கண்டிப்பாக விடமாட்டார், கொஞ்சம் கம்முனுருமான்ற மாதிரி அவர் வந்து கெஞ்சுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுது? பிக்பாஸே வந்து இவ்வளோ நேரம் குயின்ஸி மற்றும் ராபர்ட் மாஸ்டராக வச்சிருக்கார் ஜெயிலில் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வரைக்கும் பாய் நண்பர்களே.